ஆனால் இதே வந்து ரைட்டர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா, அந்த காலத்தில் அமிதாப் பச்சன் அவர்கள்லாம் வந்து அவரை போய் அவர் சூப்பர் ஸ்டார் அவர் சைன் பண்ண போகும்போது அவர் வந்து அந்த ரெட்டையர்கள் இருந்தாங்க, அவங்க ரெண்டு பேர்த்திட்ட முதல்ல வந்து சைன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சலீம் ஜாவத் அவங்கக்கிட்ட சைன் பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறமா நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைட்டர்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாரு. அவங்களும் அந்த அளவுக்கு அமிதாப் பச்சனை தூக்கி நிறுத்துறதுக்கு அவங்க மெயினாக அவ்வளோ இது பண்ணாங்க. அந்த இது வந்து அந்த மரியாதைகள் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையும் இன்றைக்கி இருந்துட்டுருக்கு, நல்ல சம்பளம் இருந்துருக்கு. அதே மாதிரி எல்லாருமே ஆர்டிஸ்ட்டுகள்லாம் அதுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. மலையாளத்துலேயும் வந்து கேரளா இண்டஸ்ட்ரியில் அதுலேயும் வந்து ரொம்ப அதுக்கு உண்டான இதெல்லாம் இருக்குது. தமிழில் மட்டும் அது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு சில ஹீரோஸ் மட்டும்தான் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, ஒழிய பாக்கி யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணல. அதில் அவர் வெற்றி நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னோம்னா, முதல் படம் வந்து அவர் செய்யும்போது அவர் சொந்த காசு போட்டு செஞ்சார், அர்த்தவங்க காசுல எல்லாம் டெஸ்ட் பண்ணல, அவர் சொந்த காசு போட்டு ப்ரொடியூஸ் பண்ணார். அதுக்கு நல்ல கதையாக வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த நாலேஜ் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் அந்த எட்டு தோட்டாக்கள் அந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றி பெற்றது. இப்போ கூட நான் தெலுங்குலேயே அந்த படத்தை பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் பிரியதர்சன் பெரும்பாலும் மலையாளத்தில் வந்து ரீமேக் ரொம்ப ரேராக தான் பண்ணுவாங்க. அதுவும் பெரிய டைரக்டர் பிரியதர்சன் அவர் வந்து அந்த எட்டு தோட்டாக்கள் படத்தை வந்து ரீமேக் பண்ணியிருந்தார். என்னென்னா அந்த அளவுக்கு அந்த படம் எதில் பண்ணாலும் ஓடுங்கிற அளவுக்கு அது ஒரு ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்டை ரொம்ப கரெக்டாக வந்து கெஸ் பண்ணி அந்த படம் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து அந்த ஜிவி அது மாதிரி படங்கள் எல்லாம் வந்து அது பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வெற்றியினுடைய பெரிய வெற்றி ரகசியமே என்னென்னா அந்த ஸ்கிரிப்ட் நாலேஜ் நல்லா இருக்குது. அதனால் ரைட்டர்ஸ் யார் வேணாலும் அவர்கிட்ட போய் நம்பிக்கையோடு போய் கதை சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா உடனுக்குடனே அவர் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இது இருக்குது. இது வந்து எல்லா ஹீரோஸுமே அந்த மாதிரி வந்து ரைட்டர்ஸ்கிட்ட அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தால். ஏன்னா ரைட்டர்ஸுங்கிற சமூகமே இப்போ போயிடுச்சு. முன்னாடியெல்லாம் வந்து தேவர் ஃபிலிம்ஸ் கதைகளாக்கா, சத்தி ஜோதியில் கதைகளாக்கா, இப்படி எல்லாமே ஆரம்ப வீரப்பன் சார்னா அதில் அவர் கதை இலாக்கா தனித்தனியாக எல்லாமே இப்படி வச்சுருந்தாங்க. இப்போ கதை இலாக்காங்கிறது எல்லா கதாசிரியர்களே ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. இப்போ எல்லாருமே இதுக்கு நானும் ஒரு காரணம், என்னென்னா கதை திரைக்கதை வசனமும் டைரக்ஷன் எல்லாத்தையும் இழுத்து போட்டு நான் பண்ணுன்னே என் அசிஸ்டண்ட்டுகளும் பூரா பார்த்திவன் பாண்டியராஜன் எல்லாம் லைனாக சோமு இவன் சேகர்னு எல்லோரும் அதே மாதிரி வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னோடனே இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ரைட்டர் அப்படின்னு இருக்கிறது வந்து ரொம்ப ரேராகி போச்சு. அந்த மாதிரி அதுக்கு ஒரு தட்டுப்பாடு ஆகிப்போச்சு. அதனால் அந்த ரைட்டர் சமூகங்கிறத வந்து இந்த மாதிரி சின்ன படங்கள் வந்து சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கும்போது அதை வச்சு தான் இருக்குது. இப்போ தாதா படம் பண்ணால் எடுக்கும்போது அவர் எனக்கு கம்மியாக தான் கதை, ஏன்னா நான் நடிக்கிற போர்ஷன் வரைக்கும் தான் அவர் வந்து சொன்னார். மற்றபடி நானும் வந்து பெருசாக கேட்டுக்கல, என் கேரக்டர் வரைக்கும் கேட்டேன். அதுக்கப்புறம் படமாக பார்க்கும்போது தான் யங்ஸ்டர்ஸ் வந்து இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் தகுந்த மாதிரி இருக்கணும், அதே நேரத்தில் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி இப்படியெல்லாம் படம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இவ்வளோ பேர்த்துக்கிட்ட வந்து இன்றைக்கி ஒரு செல்வகுமார் அவர்கள் வந்து இவ்வளோ பேரும் சொல்கிற அளவுக்கு வந்து இந்த பம்பர் படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது கண்டிப்பாக வெற்றி வந்து அதை கேட்டுக்கிட்டு அவரே பிரியப்பட்டு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் செஞ்சுருக்காருங்கும்போது கண்டிப்பாக ஏற்கனவே பேசினவங்க சொன்னாங்களே இது பம்பர் அடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இனிமேல் பேங்க்கில் போய் வாங்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி அப்படின்ட்டு கண்டிப்பாக அந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு எல்லா விதத்துலேயுமே தான் இருக்குது. நான் சொல்லணும்னு நினச்சிட்டு வந்து என்னென்னா இந்த பம்பருங்கிறது என்னென்னா ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் கிட்ட நேரம் இருக்குது இல்லையா, நேரத்தை பொறுத்தே இதெல்லாம் அமையிறது. இந்த லாட்டி சீட்டு இதெல்லாம் அமையிறதுங்கிறதெல்லாம் நேரத்தில் கூட நல்ல நேரம் கெட்ட நேரம் இல்லாமல் நல்ல நேரத்தில் கெட்ட நேரம் இருக்குது, கெட்ட நேரத்தில் நல்ல நேரம் இருக்குது. இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது. என்னென்னா ஒருத்தர் ஆஃபீஸுக்கு வேலைக்கு போனால் வேலைக்கு போன உடனேயுமே அவனுக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சின்னு ஒரு பயங்கர சந்தோஷத்தில் உடனே ஒரு ஃபோன் அடித்து ஒன் காஃபி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொன்னான். யாருக்கிட்ட பேசிட்டுருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான். எழுத்தாப்பில் இவன் முழிக்கிறான், என்னடா ஒரு காஃபி சொன்னால் யாருக்கிட்ட பேசிட்டுருக்கு தெரியுமான்னு, நான் தானே முதலாளி எம்டிடா, எனக்கு ஃபோன் பண்ணி நீ பேசிட்டுருக்கிய அப்படின்னு ஷாக் ஆகிட்டான். சார் நான் யார் உங்களுக்கு தெரியுமான்னு, அதுதான் தெரியல அதனால தான் கேட்குறேன் நான் சந்தோஷ் சார்னு வச்சுட்டான். கெட்ட நேரத்துக்கு நல்ல நேரம் என்னென்னா அவ்வளோ பேர் அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க, அதனால் இவன் யாருங்கிறது தெரியல. இது கெட்ட நேரத்தில் நல்ல நேரம், நல்ல நேரத்தில் கெட்ட நேரம்னு சிலதெல்லாம் இருக்குது. அது என்னென்னா பீர் அடிச்சுட்டு பசங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்படி ஜாலியாக போகும்போது போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க,
தப்புன்னு குத்தோட அழுனேன். அப்புறம் இன்ஸ்பெக்டர் பார்த்தாரு, டிபார்ட்மெண்ட் இருக்கிறவர், அவங்களுக்கும் எல்லாமே வந்து எப்பவுமே வரப்பாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, அதுலேயும் கொஞ்சம் சாஃப்ட் நேச்சருக்கவும் நிறைய பேர் இருக்காங்க. அதில் என்னடா பண்ணுறீங்கன்னா ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு ஒன்று, அப்புறம் திட்டியாக முடியல, படிக்கிறதுக்காக அனுப்பிச்சி விட்டோம்னா இப்படி வந்து பீர் அடிச்சுக்கிட்டு இப்படி வந்து இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கேஸ் எல்லாம் ஆச்சுன்னா படிப்பு என்ன ஆகிறது அதை என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி தொலைஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டார். அப்புறம் போகும்போது ஒருத்தனிட்ட இங்கே வா அப்படின்னு அப்படின்னு எல்லோரும் வந்து அட்ரஸ் சொல்லிட்டு போங்க, ஏன்னா நீங்கள் மறுபடியும் இந்த தப்பு பண்ணக்கூடாது. நேரம் அந்த வழியாக வரும்போது உங்கள் வீட்டுக்கிட்ட வரும்போது உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட மாதிரிலாம் விசாரிச்சுக்கிற பசங்க கரெக்டாக வீட்டுக்கு வர்றாங்களா போகிறாங்களா கரெக்டாக விசாரிச்சுக்கிறேன்னு. அது ஒரு நல்ல நேரம் அவர் வந்து யாரையும் பனிஷ் பண்ணல, இதில் ரெண்டு பேர் கரெக்டாக வந்து அவன் அட்ரஸ் சொல்லிட்டான். ஒருத்தனுக்கு பயம் என்னென்னா, இவர் பாட்டில் வீட்டில் தான் வந்து நம்ம கேட்டு விசாரித்து நம்ம பீர் அடித்து தெரிஞ்சு இது எதுக்கு அடுத்தடுத்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸை மாற்றி சொல்லிடுவோம், நம்ம ஒரிஜினல் அட்ரஸ் சொல்ல வேண்டான்ட்டு இவருக்கு நல்ல நேரம் அவர் விட்டார் போனால் போகுதுன்னு. இப்போ என்னென்னா அவன் தப்பிச்சுக்கிறதுக்காக ஒரு நல்ல நேரம் தப்பிச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணான்னா அட்ரஸை மாற்றி சொன்னான் பலார்னு ஒரு அறை, ஏன்னா அந்த வீட்டிலேருந்து இவன் குடி வந்துட்டான் பழைய அட்ரஸ், இப்போ இன்ஸ்பெக்டர் அந்த வீட்டில் தான் அவர் குடியிருக்கார். ஸோ நல்ல நேரத்தில் கெட்ட நேரத்துக்கு இப்படி வரும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இந்த பம்பர் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த லாட்ரி சீட்டை பற்றி நினைக்கும் போது, அப்போ இப்போ நான் நினச்சி பார்த்தேன் கதையை வந்து என்னென்னா லாட்ரி சீட்டு கடைசியில் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி கிளைமேக்ஸாக விற்க முடியாதுன்னா அது வரைக்கும் அவன் உட்காந்துருப்பான். ஏன்னா லாட்ரி சீட்டு அடிக்கும் போது நினச்சிட்டு கதை சொல்லிட்டு இருந்தோம்னா டென்ஷன் இருக்காது. ஸோ லாட்ரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வாங்குறதுல தான் பிரச்சனை இருக்கும், அதுதான் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு நினச்சா அதே மாதிரி வந்து அவுட்லைன் சொல்லும்போது அது அடிச்சிருச்சு, ஆனால் அடித்தது வந்து அடித்த ஆளுக்கு கிடைக்குமா, அது அடித்தது யாருக்கிட்ட இருக்குது அந்த சீட்டு, இதெல்லாம் தான் பிரச்சனையாக கதையில் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது, அந்த அறம்னு சொன்னாங்களே அந்த பர்த்டே அவர் ஹாரிஸ் பர்த்டே அவர் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி அவருக்கும் வெற்றிக்கும் நடுவில் உண்டான பிரச்சனை அப்படிங்கிறது அதுதான் தீமாக எடுத்திருக்காங்க. அதனால் அந்த அறமுங்கிறது எல்லோரும் பேசும்போது அதை குறிப்பிட்டு சொன்னாங்க, ஏன்னா எப்பவுமே போராட்டம்ங்கிறது மனிதனுக்கு அதுதான் பெரிய போராட்டமாக இருக்கும், நம்ம மனசாட்சிக்கு உட்பட்டு நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு. நேற்று கூட கேள்வி பதில் எழுதும்போது இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், கடவுளை விட வலிமையான ஒரு ஒருத்தர் இருக்காருன்னா இருக்காரு அப்படின்னா அது மனசாட்சி தான். ஏன்னா கடவுள் இருக்காரு இல்லைங்கிறது நமக்கு தெரியாது, கண்ணில் பார்த்து இல்லை, ஆனால் மனசாட்சிங்கிறத வந்து நம்மளை எப்போ உறுத்திக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா கூட கொஞ்ச நாளில் சாமிக்கு தெரியல போலக்கு நம்மளை விட்டுச்சுன்னு நினச்சிக்கலாம், ஆனால் மனசாட்சி விடவே விடாது, கடைசி வரைக்கும் நீ எதை பண்ணு எதை பண்ணுன்னு உறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து அவருடைய கேரக்டருக்கு வந்து அந்த சோதனை வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது பண்ணியிருக்காங்க. அதனால் படம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். நிக்கலுக்குன்னு ஒரு தடவை சொல்லிக்கிறேன், ஒரு நல்ல ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸு எல்லாருமே இருக்கிற ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு வந்து இது பண்ணது, இவர் கஷ்டப்பட்டு போராடி வந்தவர் இன்னும் நல்லபடியாக வருவார், போராளிங்கிற குணம் வந்து கடைசி வரைக்கும் அவருக்கு இருந்துகிட்ருக்கு. ஸோ டோட்டலாக இந்த டோட்டல் டீம் தியாகராஜ் சார்லேருந்து டைரக்டர் செல்வாலேருந்து ஹீரோ ஹீரோயின் ஆர்டிஸ்ட்டு எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.